இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த பலகீனம், இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாமை, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து இது செஞ்சிட்ருக்கேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, இதுக்கு சரியான விழிப்புணர்வு ஏற்படலை தமிழ்நாட்டில் இதுக்கு சரியான விழிப்புணர்வு ஏற்படலை. இந்த பலகீனத்தில் பாதிக்கப்பட்டது வந்து எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. இதை வந்து கவனமாக கேட்டுக்கணும். டே தம்பியே, உங்களுக்கு தான் புத்திமதி சொல்கிறேன், தாத்தா சொல்கிற புத்திமதியை உங்களுக்கு கவனமாக நீங்கள் கேட்டுக்கணும். இப்படி இப்படின்னு திரும்பிக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு இந்த நிகழ்ச்சி பார்க்காதீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கு ஒரு படிப்பினை அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த 76 வயசில் தாத்தா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 76 வயசில் இந்த சித்த வைத்தியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அனுபவ ஓடிப்பு இருக்கிற நான் சொன்னால் தான் என் தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்களும் சரி, மகன் போன்ற வாலிபர்களும் சரி, ஏற்றுக்குவாங்களே ஒழிய வேறு எந்த சித்த வைத்தியம் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டானுங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா என்னுடைய பேர பசங்களை நான் சண்டை போட்டு பேசுகிறேன், திட்டி பேசுகிறேன், அழுது பேசுகிறேன், கெஞ்சி பேசுகிறேன், கடைசியாக காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக விவரத்தை சொல்கிறேன். இதில் நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமா, பொய்யவோ ஏமாத்துறதோ உங்களை திசை திருப்பறதோ இதில் நான் ஒரு முறை கூட செய்யலை அப்படிங்கிறத இந்த விளக்கத்தில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி பலகீனம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேர பசங்களும் பாதிக்கப்பட்டு வராங்க. இப்போ உங்கள் அப்பா அம்மா சம்பாதிக்கிற சொத்து இருக்குதுன்னு வச்சுக்க, உங்கள் அப்பா அம்மா சம்பாரித்து கொடுத்த சொத்து, டேய் கவனமாக கேள்றா தம்பி, ஏன் பேசிகிட்டு இருக்காங்க, சொல்கிறதே கேட்க மாட்டியா, புரியாத அவனுக்கு மண்டையில் ஏறாத அவனுக்கு, படித்தவன் தானே நீ, படிச்சிருந்து ஏன்டா அந்த தப்பை செய்கிற, உனக்காகத்தான தாத்தா இந்த 76 வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன். பைத்தியகரண மாதிரி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இந்த நிகழ்ச்சி பாரு, கண்டிப்பாக பாரு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மீண்டும் பாரு பார்க்கலாம், புரியுதா உனக்கு? விளையாட்டு காட்டுறீங்க, விளையாட்டு என்ன விளையாடுறீங்களா நீங்கள் தாத்தா கிட்ட? விளையாடுறது அப்புறம் வச்சுக்கலாம், மொதல் இதை கவனமாக கேளு. இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க சொத்து, எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அந்த சொத்தை நீ வந்து நீ அழிச்சிடலாம். எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அந்த சொத்தை நீ அழிக்கலாம், அத்தனை கோடி நீ சம்பாதிக்கலாம், இல்லை சம்பாதிக்காமல் கூட நீ வாழ்க்கையில் விட்டுறலாம். ஆனால் மனசனாக வாழ்ந்துக்கிட்டு இருப்ப, ஆனால் 13 வயசில் ஆண்டவன் விந்த உற்பத்தி பண்ணுறது, 25 வயசு வரலும் சேர்த்து வச்சுக்கடா, 13 வயசில் விந்து உற்பத்தி ஆகுது, 25 வயசுல சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விந்த உற்பத்தி பண்ணி கொடுக்குறாரு உனக்கு. அந்த விந்த உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது நீ வந்து உனக்கு நடவுட பாவனை, ஓடி ஆடி வேறு தெம்பு, உற்சாகம், மகிழ்ச்சி, இல்லன்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாடு பண்ணி அதில் கற்பனைகளை உற்பத்தி பண்ணி உனக்கு பேர் சொல்ல பிள்ளையோடு ஆண்டவன் கொடுக்குற விந்த 25 வயசு, 35 வயசு, 45 வயசு, 55 வயசு, 65 வயசு, அந்திம காலத்தில் நீயும் மனைவியும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு நடவட பாவனையோட கோயில் குளத்துக்கு கையை கோத்துக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறான் விந்த. படுபாவிங்க என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? படித்தவனா நீ பெரிய ஆளாகி போயிடுவியா சொல்லு, நீ படித்தவனா பெரிய ஆளாகி போயிடுவியா? உனக்கு விவரம் தெரியலன்னு தானே தாத்தா இதை சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை முறை விந்த வேஸ்ட் பண்ணுற, நீ யோசனை பண்ணி பாரு. என் நண்பன் சொன்னாங்கிற, கேள்பொருளில் சொன்னாங்கிற, இந்த நிகழ்ச்சி பார்த்தேன், செல்ஃபோனில் இந்த நிகழ்ச்சி பார்த்தேன், ஏன்டா படுபாவீங்களா இந்த சத்தை வீண் பண்ணி துளையிறீங்க. தமிழ்நாட்டில் இந்த சித்த வைத்தியத்தில் இந்த விந்து நஷ்டத்தை மட்டும் என்ன தவிர தமிழ்நாட்டில் சொல்கிறதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாது. எந்த சித்த மருத்துவனுக்கும் படிச்சுட்டு வர்ற சித்த வைத்தியனுக்கும் தகுதி கிடையாது, படிக்காமல் சித்த வைத்தியம் செஞ்சுருக்கவனுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அனுபவ படிப்பு அந்த அளவுக்கு இருக்குது தாத்தாக்கு. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு விந்த செலவு பண்ணிக்கிட்டே போவீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு முறை தப்பு செய்கிற, ரெண்டு முறை தப்பு செய்கிற, ஒரு வருஷம் தப்பு செய், உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு வருஷம் தப்பு செஞ்சேன்னா இதில் வந்து பிரச்சனையே கிடையாது, உன்னை அழகாக லட்டு மாதிரி காப்பாற்றி கொடுத்துடலாம். 2 வருஷத்துக்கு மேலே நீ தப்பு செய்கிறேன்னு வச்சுக்க, 2 வருஷத்துக்கு மேலே நீ தப்பு செய்கிறோன்னே உன்னை என்ன பண்ணும், அங்கவைங்கள்லேருந்து எல்லா சத்தும் குறையுது, உச்சந்தலையிலேருந்து 4448 நாடி நரம்புகளும், அதுக்கு பேர் தான் நரம்பு தளர்ச்சிக்கிறாங்க. பைத்தியகாரத்தனமாக, முட்டாள்தனமாக, கேணத்தனமாக, வெறித்தனமாக எதுக்கடா அந்த தப்பை செய்கிறீங்க? நண்பன் சொன்னால் தப்பு செய்வேன், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னால் தப்பு செய்வியா? பைத்தியகாரங்க நீங்கள் வாழும் காலம் இன்னும் எவ்வளோடா இருக்குது சொல்லு, நீங்கள் வாழும் காலம் இன்னும் எவ்வளோ இருக்குது? அதுக்குள்ளே உங்கள் சேர்ந்து இந்த எல்லாம் அழிச்சு முடிச்சுவீங்களா? சொல்கிறதுக்கு ஆள் இல்லைடா, உங்களெல்லாம் திருத்தத்துக்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டில். 18 சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, இந்த வியாதியை வந்து குணப்படுத்தி கொடுத்துடலாம், இந்த வியாதி குணப்படுத்த முடியாதுன்னு கிடையாது. வருங்காலத்தில் நான் தமிழ்நாட்டில் இருக்க சொந்தங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு குட்டிச்சவராகி ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாமல் சின்ன பண்ணம் அடைய போகிறாங்க அப்படிங்கிறதுனால 18 சித்தர்களும் ஞானிகளும் அந்த காலத்திலே இந்த பாடலை பாடி வச்சுருக்காங்க. எந்த மாதிரி பாடலை பாடி வச்சுருக்காங்க தெரியுமா?
சொல்லு. அந்த அளவு விந்தில் இருக்கிற நஷ்டத்தை பண்ணிவிட்டா இவனுங்க வாழ்க்கை வீணா போயிடுமே, நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்கள்லாம் நாளைக்கு பின்னாடி சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு வரமாட்டானுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் மூலியமாக இந்த இதை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு விவரங்களை சொல்லி, மூலிகை ரகசியங்களை சொல்லி, அதனுடைய பத்தியத்தை சொல்லி, மருந்து தயாரிக்கும் முறைகளை சொல்லி, அது எந்த மாதிரி சாப்பிட்ணும், எந்த மாதிரி வயசுள்ளவங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வச்சு ஆண்டவன் கொடுத்துருக்கிற படைப்பில் இருந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்தது தான் என் முப்பாட்டனார் முத்துலிங்கம் சாமியிலேருந்து என் பேரன் சிவராஜ் சிபிகானவர்கள் இதை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அதனால தான் என்ன இவ்வளோ சண்டை போட்டு பேசுகிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு சொந்தங்கள் அத்தனை பேரும் என் மேலே உயிரை வச்சுருக்காங்க. சேலம் சிவராஜ் தாத்தா மேலே உயிரை வச்சுட்டுருக்காங்க, அன்பை வச்சுட்டுருக்காங்க, பாசத்தை வச்சுட்டுருக்காங்க. எந்த நேரம் பார்த்தனாலும் பாரு, தாத்தா 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 தாத்தா. தமிழ்நாட்டில் எத்தனை பேர்த்துக்கடா இது கிடைக்கும், யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணி பாருங்கள், அதையே எத்தனை பேர்த்துக்கு இந்த தாத்தான்னு உரிமை கிடைச்சிருக்கோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தனு கிடைக்கும், ரெண்டு பேர்த்து கிடைக்கலாம். தமிழ்நாடே பூரா என் பேர பசங்களும் சரி, மகன் போட்ட வாலிபர்களும் சரி, இன்றைக்கி ஃபோனை எடுத்துட்டால் போதும், காலையில் 5 மணியிலிருந்து இல்லை, விடிய 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 எனக்கு ஃபோன் வர்றது பார்த்தீங்கன்னா, தாத்தா 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 தாத்தான்னு இந்த யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். நான் என்ன அப்படி தூக்கி கொடுத்துட்டோம் உங்களுக்கு, என்ன தூக்கி கொடுத்துட்டேன், சொத்தியாக தூக்கி கொடுத்துட்டேன் இல்லையே. இந்த சித்த வைத்தியத்திற்கு மூலிகை ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வரணும்னு சொல்லியிருக்கேன். இது பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயமா? அது விந்த செலவு செய்யாதரா, செலவு செய்யாதரா, கொஞ்சோண்டு வெள்ளையாக போகுதுன்னு தொடச்சி தொடச்சி போடுற, தொடச்சி தொடச்சி போடுற, கற்பனை பண்ணுற, உலகத்தில் அப்படியே ஒரு பெண்ணை நினச்சிட்டு கற்பனை பண்ணுற, அப்படியே பறக்கிற, இப்படி பறக்கிற, அப்படி பறக்கிற, இந்த மாதிரி பறக்கிற, என்னத்துக்கடா பறக்கிற ஒரு பெண்ணை நினச்சிக்கிட்டு, பகலில் பூரா பெண்ணை பற்றி நினைப்பேன், நைட்டு போய் படுத்துருக்கும் போது ஐயோ இந்த பெண்ணை பார்த்தமே இப்படி இருக்கிறாளே அப்படி இருக்கிறாளே, இந்த மாதிரி உடை கொடுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி உடல் வைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கணும் கற்பனை பண்ணுறீங்க. படுவாவி படுவாவி என்னத்துக்கடா கற்பனை பண்ணுற, கேட்குற பதில் சொல்லு. அந்த மாதிரி ஒரு பெண்ணை நினச்சிட்டு நைட்டில் எதுக்கு கற்பனை பண்ணுற நீ? உன் வாழ்க்கை என்னளவுக்கு வீணாகிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? கற்பனை பண்ணுறிய, ஒரு பெண்ணை பார்த்தோன்னே கற்பனை பண்ணுறிய, படுபாவி அதில் விந்து வெளியாகுதில்ல, 3 மணிக்கு 4 மணிக்கு விந்து வெளியாகிடுதில்ல உனக்கு, வெளியாகுதா இல்லையா? அந்த மாதிரி வெளியாகிற விந்து நீ அந்த பெண்ணை பார்க்கும்போதே ஐயோ என் அம்மா மாதிரி இருக்காளே, என் தங்கச்சி மாதிரி இருக்காளேன்னு நினச்சினா, படுபாவி படுபாவி அந்த மாதிரி நினச்சினா உனக்கு ஒரு சொட்டு விந்து தூக்கத்தில் வெளியாகுமாடா? சிறுநீரில் வெளியாகுமா சொல்லு, தூக்கத்தில் வெளியாகுமா, சிறுநீரில் வெளியாகுமா? வெளியாகாது, ஒரு முறை கூட வெளியாகாது. அப்போ விந்து தூக்கத்தில் சிறுநீரில் மலத்தில் போகலை அப்படின்னா உன் உடம்பு வந்து கட்டுக்கோப்பாக வந்துகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நீ தப்பு செஞ்சுக்கிட்டே போகிறீங்க, இது வந்து நீங்கள் என்னத்துக்கு? உங்களை வந்து குத்தம் சொல்லியே தப்பு இல்லைடா, என் மகன் போன்ற வாலிபர்களையும் என் பேர பசங்களையும் குத்தம் சொல்கிறதுல தப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இது இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு வந்து ஆங்கில மருத்துவம் செய்கிறாங்க இல்லையா, இந்த உடற்கூறெல்லாம் மாத்துறவங்க மற்றவங்க எல்லாத்தையுமே கையெடுத்து கும்பிடலாம், கையெடுத்து கும்பிட்டு அவங்க எல்லாத்தையும் வணங்கக்கூடிய அளவுக்கு கடவுளுக்கு நிகராக வணங்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்கெல்லாம் அந்தளவு சிகிச்சை பண்ணி நம்மளை காப்பாற்றி கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க, சந்ததியினரை காப்பாற்றுறாங்க. ஆனால் அதே படிப்பில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தவங்க கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி புடம்போட்ட தங்கம் புடம்போட்ட தங்கமாக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு நான் வாழ்த்துறேன், நான் இந்த 76 வயசில் அவங்களாம் கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்துறேன் நான் இந்த மாதிரி. ஆனால் ஒரு சில ஆளுங்க இருக்கானுங்களே தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டிற்கு சாபக்கேடுதா, பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு வாலிபர்கள் வாழ்க்கையை டேய் நீ கைப்பழத்தில் செய்டா, எத்தனை முறை வேணுமாலும் செய்டா, ஒரு முறை செய்யாத, 2 முறை செய், 10 முறை செய். ஏன் அப்படின்னாக்க, மேகம்னு இருந்தால் மழை பொழிய தான் செய்யும், வாயின்னு இருந்தால் எச்சி வரதான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தாளுக்கு இன்னும் தெரியல, கடலுன்னு இருந்தால் அலை இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது அது சொல்ல தெரியல அந்தாளுக்கு. யாருக்கு? செக்ஸாலஜி மருத்துவருக்கு. சென்னையிலேருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற வருங்களும் இந்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க, கைப்பழக்கத்தில் செய்யடா தப்பு இல்லைடா, எத்தனை முறை வேணுமானு செய் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 முறை செய், 3 முறை செய், சித்த வைத்தியர் சொல்கிறதுலாம் தவறு, அவங்கெல்லாம் சொல்கிறத கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் வந்து யூடியூப்பில் போய் பாருங்கள், நான் சொல்கிற நிகழ்ச்சி அத்தனையும் அப்படியே இருக்குது. அந்த மாதிரி அந்த மருத்துவர் சொல்கிறத நம்பினோன்னா இவங்க என்ன பண்ணானுங்க, என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும், நீங்கள் தான் எதுக்குமே அறிவு இல்லாமல் இருக்கிறீங்களே, சிந்தனை இல்லாமல் இருக்கிறீங்க, படிச்சிருந்து முட்டாளாக இருக்கிறீங்களே, படிச்சிருந்த முட்டாளாக இருந்துக்கிட்டு அந்த ஆங்கில மருத்துவரை வந்து விந்து செலவு செஞ்சால் நஷ்டம் இல்லை தப்பு இல்லைன்னு சொன்னதுக்காக பைத்தியகாரத்தனமாக முட்டாள்தனமாக கேணத்தனமாக வெறித்தனமாக ஏட்டா போகிறீங்க, அங்கே எதுக்கு அவங்ககிட்ட போகிறீங்க? தமிழ்நாட்டில் பிறந்த சித்த வைத்தியம், தமிழ்நாட்டில் வளர்ந்த சித்த வைத்தியம், தமிழ்நாட்டில் ஆளாய் வந்த சித்த வைத்தியம் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வந்தது அந்த செக்ஸாலஜி மருத்துவம் என்னடா தெரியும்? தெரியாது.
அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் தேடி ஓடுறீங்க. அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா தப்பு செய்கிறேன். இன்றைக்கி சென்னையில் வந்து பெரிய அதிகாரியாக இருக்காங்க, அவங்க பேரை நான் சொல்லக்கூடாது. ரெண்டு பேருமே ஏன் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன்னா, இது நீங்கள் உங்களுக்கு படிப்பின மையங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ரெண்டு பேரும் என்கிட்ட ஆஃபீஸில் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் வந்து பல வருஷமாக இந்த சித்த வைத்தியத்தில் பலகீனத்தை வந்து குணப்படுத்தலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கைப்பழக்கத்தை செய்யாதீங்கிறீங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், எவ்வளோ நல்லா பார்த்துட்ருக்கோம். இது ஏன் இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். இது தவறாக ரைட்டா அப்படின்னு சொல்லி நான் விளக்கம் சொல்கிறதுக்கு, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்தால் கொடுங்க, நான் விவரத்தை சொல்கிறேன் அப்படின்னா. ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விளக்கம் கேட்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த எங்களுடைய செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நிகழ்ச்சி போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. யார் ரெண்டு அந்த போலீஸ் அதிகாரியும் சரி போட்டு காட்டுங்க அப்படின்னா, உடனே யூடியூப்லேருந்து ஒரு நிகழ்ச்சி போட்டு காட்டுறாங்க. அப்போ ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் அந்த செக்ஸாலஜி மருத்துவரை நம்பித்தானே குடிக்கட்டு குட்டிச்சேவராகவே சின்ன பின்னமாகி நாசமாக போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 76 வயசில் தாத்தா சொல்கிறத கேட்க மாட்டேங்க, 30-35 வயசில் இருக்கிற ஒரு பையன் சொல்கிறாங்கிறதுக்காக அதுக்காக கேட்டு செக்ஸாலஜி மருத்துவர் சொல்கிறான்னு சேர்த்து குட்டிச்சேவராகி போய் சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள். அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, அந்த யூடியூப்பில் காட்டுறாரு அவர், அப்படியே எனக்கே குண்டி குடலில் நடுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறாரு அந்த மருத்துவர், உட்காந்துக்கிட்டு கைப்பழக்கத்தில் செய்கிறது நீங்கள் மட்டும் ஆண்களை மட்டும் செய்யலை, நான் வந்து இவ்வளோ நாள் படித்த பெரிய மேதாவி, உலக சயின்டிஸ்ட்லேருந்து எனக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய விவரங்கள், அதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன், நீங்கள் இந்த யூடியூப்பை பாருங்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். நீங்கள் மட்டும் கைப்பழக்கத்தில் செய்யலை, குரங்கும் கைப்பழக்கத்தில் செய்யும், யானையும் கைப்பழக்கத்தில் செய்யும், பூனையும் கைப்பழக்கத்தில் செய்யும் அப்படின்னு அவர் பேசுகிறார். அதை பார்த்தவொன்னே என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. அவர் காட்டி கேட்குறாரு, என்னங்க இவர் சொல்கிறது கவனமாக இன்னொரு முறை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போடுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் ஆமாம், குரங்கும் கைப்பழக்கத்தில் செய்யும், யானையும் கைப்பழக்கத்தில் செய்யும், பூனையும் கைப்பழக்கத்தில் செய்யும்னு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் ஆளான ஒரு மருத்துவர் சொல்கிறாருன்னா யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் அந்த ஆளை நம்பியாக ஓடி போய் வைத்தியம் செய்வீங்க? இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கே எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுக்கே ஒரு பிறந்த சாபத்தீடு இவங்கெல்லாம், சாபத்தீடு. குரங்கு கைப்பழத்தில் செய்யுமா, யானையும் கைப்பழத்தில் செய்யுமா? யூடியூப்பில் இன்றைக்கி இப்போ இந்த நிமிஷத்தில் போட்டு பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை. அந்த மருத்துவர் சொல்கிறார், குரங்கு கைப்பழத்தில் செய்யும், யானையை கைப்பழத்தில் செய்யும்னா அவன் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கான், தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கான், தமிழ்நாட்டில் ஆளாகி தான் இருக்கிறான். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை குடி கெடுக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. எப்படின்னாக்க, வீரபாண்டி கட்டபொம்மன் பிறந்ததும் இதே நாட்டில் தான் பிறந்தான். வீரபாண்டி கட்டபொம்மன் பிறந்ததும் இதே நாட்டில் தான் பிறந்தான். எட்டப்பனும் இங்கே தானே பிறந்தான். புரியுதா உங்களுக்கு? வீரபாண்டி கட்டபொம்மன் பிறந்ததும் நம்ம தமிழ்நாட்டில் தான், எட்டப்பனும் பிறந்ததும் நம்ம தமிழ்நாட்டில் தான். அப்போ இந்த மருத்துவர் சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஊர் உலகத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இந்த செக்ஸாலஜி மருத்துவர் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி கடையிலிருந்து மெட்ராஸ் வரலாம், யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா இது ஆங்கில மருத்துவத்தில் வந்து அவங்களுக்கு மருந்தே கிடையாது. பலகீனத்தை குணப்படுத்துறது, விந்து கட்டுப்பாடு பண்ணுறது, கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணுறது, இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு ஆண்குறிய தகுதி பண்ணி கொடுக்குறது, ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே கிடையாது அப்படிங்கிறத இதற்கு அடுத்த நிகழ்ச்சியில் நான் விளக்கம் சொல்கிறேன், நீங்கள் அதை கவனமாக பாருங்கள். அந்த அளவுக்கு இதில் தப்பு செஞ்சுட்டு வராங்க. ஆங்கில மருத்துவத்தில் ஒருத்தர்கிட்ட கூட மருந்து கிடையாது. இப்போ கோட்டு சூட்டு போட்டவன் என்ன பண்ணுறான், தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலேருந்து கிராமத்திலேருந்து படித்து போய் சென்னையில் இன்றைக்கலாம் இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு போட்டுக்கிறான், ரெண்டு வார்த்தை இங்கிலீஷில் பேசிக்கிறான், தத்தக்க புதுக்குன்னு பேசிக்கிட்டு நானும் ஆங்கில மருத்துவத்தை தான் செய்வேன், ஆங்கில மருத்துவத்தை தான் போய் செய்வேன்னு சொல்லி போவாங்க. அது செக்ஸாலஜி மருத்துவர்கிட்ட உன் சொத்த புத்த பூரா எழுதி கொடுத்துருவான் அவனுக்கு. உன் சொத்த புத்த பூரா நீ எழுதி கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், ஆங்கில மருத்துவத்தில் கிடையாது. ஏன்னா உலக நாடுகளில் வேலை செய்கிற எங்களுடைய சந்ததியினர் இருக்காங்க, அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆங்கில மருத்துவத்தில் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் 200 வருஷம் ஆனாலும் சரி, இந்த செக்ஸை குணப்படுத்துறதுக்கோ விந்து கட்டுப்பாடு பண்ணுறதுக்கோ கர்ப்பணங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கோ மருந்து கிடையாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கேன். அதனால் அவனை அந்த மாதிரி செக்ஸாலஜி மருந்து நம்பி உங்கள் வாழ்க்கையை வந்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. இன்றைக்கி 13-25 வயசு உள்ள வர பசங்க பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தப்பு செய்கிறான், 2 வருஷம் தப்பு செய்கிறான், 4-5 வருஷம் தப்பு செஞ்சு தன் ஆன்மத்தன்மை இழந்துடுறான். இழந்தவனுக்கு என்ன ஆகுது, முழு ஆன்மத்தன்மை 7-8 வருஷமாக தப்பு செய்கிறான். இன்றைக்கி நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பையன் சரியில்லை, இந்த பையன் சரியாக இருக்கான், இந்த பையனும் சரியாக இருக்கான் அப்படின்னு கிடையவே கிடையாது.
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க என் பேர பசங்க அத்தனை பேருமே நான் இப்போ சொல்கிற தகுதிகள் தான் இருக்கானுங்களே ஒழிய ஒரு பையன் கூட மணவரையில் கால் எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லை. அதில் ஒரு சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் ரொம்ப தங்கமாக புடம்போட்ட தங்கமாக உடம்பை பாதுகாக்கிறவனும் இருக்கான். அவனுங்களுக்கு அப்பாற்பட்டு மீதி எல்லாமே எதுக்குமே இந்த தமிழ்நாட்டு வித்தாவே இல்லாமல் இருக்கானுங்க அத்தனை பசங்களும். கோடீஸ்வரம் மூட்டு பையன் தான் இருக்கிறான்ல, வண்டி எடுத்துக்கிட்டு விவசாயம் வேலை செஞ்சிட்ருக்கிற என் பேர பசங்களும் அதே மாதிரி தான் இருக்கானுங்க இன்றைக்கி. அதனால் இந்த தப்பை செஞ்சுட்டு போகும்போது உங்களுக்கு விவரம் தெரியாமல் தானே தப்பு செய்கிறீங்க. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. இந்த விந்து நஷ்டம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை என்னாகும் அப்படிங்கிறது சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. இது முதல்ல வந்து இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்புக்கு கீழ் குறுத்தும் வழி காட்டும். இது உனக்கல்ல, கோடீஸ்வரம் மூட்டு பையனுக்காக இருந்தாலும் அதுதான் காட்டும். வண்டி இழுக்கிறவங்க பையனாக இருந்தாலும் கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பு கீழ்ப்பகுதியும் வேஸ்டாயிடும். எப்போ 6 வருஷம் 8 வருஷம் தப்பு செஞ்சு வரும்போது இது உனக்கு வெளியே காட்டும். அப்போ வெளியே காட்டும் போது என்னாகும், உனக்கு விந்து உற்பத்தி பூரா குறைய ஆரம்பிக்குது, படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கும் போது உன்னுடைய காய் பகுதி இருக்கு இல்லையா, பந்து போல் இருக்குண்டா, உன் காய் பகுதி பந்து போல் இருக்கும். அந்த மாதிரி பந்து போல் இருக்கிற காய் பகுதியை அப்படியே என்ன பண்ணுவோம், ஒரு காய் கீழே தொங்கும், இது மேலே ஏறிக்கும். இது கீழே தொங்கி இது மேலே ஏறும்போது விந்து நஷ்டம் அதிகப்படுத்திக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், 6 வருஷம் 8 வருஷத்துக்கு மேலே நீ போயிட்டதுக்கப்புறம் என்னாகும் தெரியுமா, ஒரு நாளைக்கு 2 முறை தப்பு செய்வேன், 3 முறை தப்பு செய்வேன். ஆண்குறி விரைப்புத்தன்மையே வராது. விரைப்புத்தன்மை வராதது ஒரு செக்ஸ் புக்கு வச்சுக்கிற ஆபாசமான சீனை பார்த்துக்கிற, பார்த்து பார்த்துக்கிட்டு தப்பு செஞ்சு உன் வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ என்னாகுது, பந்து போல் இருக்கிற காய் வகையிலேருந்து உன்னுடைய ஆண்குறி தொங்கு நிலைக்கு வந்துருச்சு. தொங்கு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் என்னாகும், டே கண்டு படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, கை நாட்டு போடுறவனாக இருந்தாலும் சரி, வண்டியில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் இது கவனமாக கேளுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு படிப்பினை அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும். நீங்கள் மனசனாக வாழலாமா மனசனாக வாழக்கூடாதாங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி தான் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். கேளுங்க, என்ன காரணம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி காய் பகுதி இருக்குல்ல, அப்போ அந்த ஆண்குறி என்ன ஆகும் தெரியுமா, முதல்ல நீ 7 வருஷம் 8 வருஷம் தப்பு செய்யும்போது ரன்றங்களத்தில் கொண்டு வந்து நிறுத்திடும். அப்போ தான் உனக்கு பயம் வரும், ஐயோ ஆண்குறி இப்படி சிரித்து போச்சே, இந்த மாதிரி ஆகிப்போச்சே, என்னடா பண்ணுறது. 7-8 வருஷமாக சிவராஜ் தாத்தானுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம். அப்போலாம் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அட போடா இவர் பாட்டுக்கு சொல்கிறார், வயசானவர் சொல்லிட்டு போகிறாருன்னு நினச்சிட்டு விட்டுட்டோம். இப்போ தாண்டா சேலம் சிவராஜ் தாத்தா சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இந்த சேலம் சிவராஜ் தாத்தா நாடி வருவான். ஏன், ஆண்குறி சிரித்து போச்சு, சின்னதாகி போச்சு, அதை என்ன கொல்லம்பட்டறையில் கொடுத்து தட்டியாக பெருசு பண்ண முடியும், சொல்லு. கொல்லம்பட்டறையில் கொடுத்து தட்டி பெருசு பண்ணுவியா, செக்ஸாலஜி மருத்துவர் சொல்கிறாங்களே, என்கிட்டவா நான் தப்பு செஞ்சால் நான் எதை வேணாலும் பண்ணிடுறாங்கிறாங்களே, அந்த மாதிரி மருத்துவர்கிட்ட போய் பண்ணுவியா, இல்லை கொல்லம்பட்டையில் கொடுத்து தட்டி பெருசு பண்ணுவீக்கா, 1 அடி வேணும்னா 1 அடி, 2 அடி வேணும்னா 2 அடி பண்ணிக்க முடியுமாடா, பைத்தியக்காரனுங்களா முட்டாளுங்களா, கேடத்தனமாக ஏண்டா இந்த தப்பெல்லாம் செய்கிறீங்க. 76 வயசில் தாத்தாக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு என்ன, நான் பாட்டி என் மூலையில் உட்காந்துட்டு நான் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நான் பிறந்து வளர்ந்து இந்த விஷயத்தை என்னுடைய தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு இவ்வளோ விளக்கத்தை சொல்லி அவங்கள திசை திருப்பி அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி அவங்க சந்ததியை கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்று 100 ஆண்டு வாழக்கூடிய அளவுக்கு தகுதி பண்ணுறது நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா நான் மனசனாக வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைடா. புரியுதா உங்களுக்கு, நான் மனசனாக வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை தமிழ்நாட்டில். இவ்வளோ விவரம் தெரிஞ்சவன் 7 தலைமுறை 1875 ஆரம்பிக்கப்பட்டு 7 தலைமுறைகளாக 206 வருஷமாக 76 வயசை தாண்டி போயிட்டு இருக்க சேலம் சிவராஜ் தாத்தா, நான் சொன்னால் மட்டும்தான் என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் பேரப்பசங்களும் ஏற்றுக்குவான், மகன் போன்ற வாலிபர்களும் ஏற்றுக்குவான், என் உடன் பிறந்த சகோதரர்களும் ஏற்றுக்குவான், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஒன்று என் மகள் போன்ற தெய்வங்களும் இதை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஆண்குறி 2.5 கலத்துக்கு வந்துருச்சு இல்லை, அதுக்கு அடுத்தது ஒன்று சிறுத்தருது. அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன், ஆண்குறி பார்க்கலான்னு பார்த்துடுவேன், அழகாக அற்புதமாக தெரியும், நல்ல முறையில் இருக்கும், நல்ல நீளம் லென்த் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த தவறு செஞ்சு 7 வருஷம் 8 வருஷம் தவறு செஞ்சிட்டே படுபாவி படுபாவி என்னடா உங்களை சொல்கிறது, இந்த மாதிரி போனவன் 7-8 வருஷமாக தப்பு செஞ்சவன் நின்றுக்கிட்டு பார்க்கும்போது அவன் ஆண்குறியை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியவன், இன்றைக்கி உன் ஆண்குறியை நீ பார்க்கணும்னா எவ்வளவு குனியணும் சொல்லு, எவ்வளவு கீழே குனிஞ்சு பார்க்கணும், குனிஞ்சு 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 பார்த்தீங்கன்னா உன் ஆண்குறி அந்த காய் பகுதியில் போய் உள்ளற ஒண்டிக்கிட்டு இருக்கும், ஒன்றரங்கள் இதில் காய் உன்னுடைய ஆண்குறி அந்த காய் பகுதிக்கிட்டு போய் ஒன்றரங்கள் இதில் ஒண்டிக்கிட்டு இருக்கும். அது நீ தண்ணி எடுத்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இது இருக்கிற இடமே தெரியாதரா,
அந்த ஆண்குறி இருக்கிற இடமே நிச்சயமாக தெரியாது. சத்தியமாக அந்த ஆண் மடங்க ஆஞ்சநேயர் சத்தியமாக அந்த ஆண்குறி எந்த இடத்துல இருக்குதுன்னு உனக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ குனிஞ்சு பார்த்துக்கணும், தொட்டு பார்த்தீங்கன்னா கூட அந்தளவுக்கு தெரியாது உனக்கு. அந்தளவுக்கு அடங்கி போய் அது வாழ்க்கையை முடிச்சிருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் என் பேர பசங்க இன்றைக்கி 27 வயசுலேருந்து 29க்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். இன்றைக்கி அத்தனை பசங்களும் இதே நிலையில் தான் இருக்காங்க, அத்தனை பசங்களும் இதே நிலையில் தான் இருக்காங்க, அத்தனை பசங்களும் இதே நிலையில் தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இவளை கஷ்டப்பட்டு சண்டை போட்டு திட்டி அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டு காலில் விழுந்துட்டு கெஞ்சாத குறைய கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி ஆண்குறி சிரித்து போச்சே, அந்த மாதிரி சிரித்து போனதை நீ எந்த மருத்துவத்தில் செய்வேன்? சேலம் சிவராஜ் தாத்தா என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள என் பேர பசங்களையும் மகன் போன்ற வழிபடிகளும் நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தது நான் சேலம் சிவராஜ் தாத்தா. எப்படி சிகிச்சை பண்ணி அவனுங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி இந்த 76 வயசை தாண்டி போயிட்டேன் இல்லையா சிவராஜ் தாத்தா, இந்த 76 வயசை தாண்டி போன சிவராஜ் தாத்தா உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம், உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி கொடுக்கலாம், நம்ம பேர பையன் தானே, மகன் பாட்ட வாழி வளர்த்தானே அப்படின்னு இந்த சேலம் சிவராஜ் தாத்தா மனசு வச்சாலே குணப்படுத்தவே முடியாது. 27 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கிறான் ஆண் மகனை தொங்கு நிலைக்கு வந்து ஆண்குறி வந்து 2 அங்குலத்துக்குள்ளே 1.5 அங்குலத்தில் சிரித்து இப்படி மறைஞ்சி குனிஞ்சு பார்த்தா தான் தெரியுங்கிற அளவுக்கு வந்தவனை இன்றைக்கி குணப்படுத்தவே முடியாது. அவன் வாழ்க்கை வந்து முற்றுப்புள்ளி. இதுக்கு மேலே அவன் வந்து மனசனாக வாழ வேண்டிய தகுதியே கிடையாது. இழந்துட்டான். அந்த தகுதியை வந்து அவன் இழந்துட்டான். இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ இன்றைக்கி சொல்கிறேன் நான் கேளு, இன்றைக்கி படித்தவன் தானே நீ? டேய் தம்பி, நீ எத்தனை நாள் படிச்சிருக்க? டிகிரி முடிச்சிருக்கியா? ஆ, இவன் உங்கள் நண்பர்லாம் என்ன படிச்சிருக்காங்க? எல்லாம் டிகிரி தானே முடிச்சிருக்காங்க. இந்த டேய் கண்ணா, நீ என்னால் படிச்சிருக்க? படிச்சிருந்தும் பைத்தியக்காரனாக இருக்கான் பார். ஆ, படிச்சிருந்தும் பைத்தியக்காரனாக இருக்கியா? ஏன்டா இந்த மாதிரி, ஏன்டா இந்த தப்பை செய்கிற? உனக்கு என்னடா சுகம் கண்டுச்சு? கண்ணை மூடி கண் தருகிறதுக்குள்ளே போகிற சுகத்துக்காக நீ வீண் பண்ணுறியே. இந்த மாதிரி ஆண்குறி தொங்கிய நிலைக்கு வந்த பசங்களை நீ இன்றைக்கி உலக நாடுகளில் போய் மேல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்த மருத்துவராக இருந்தாலும் சரி, இது ஆங்கில மருத்துவர் குறை சொல்கிறதுக்காக இல்லை, ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதி மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஹோமியோபதி மருத்துவம் நானும் படித்து முடித்தவன் தான். ஹோமியோபதி மருத்துவம் நானும் படித்து முடிச்சிருக்கேன், நானும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். அதனால் ஹோமியோபதி மருத்துவம் எனக்கு தலையில் தெரியும். அந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் கூட மற்ற வியாதியெல்லாம் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்துகள் இருக்கே ஒழிய இந்த கர்ப்பத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கும் இல்லம்பத்துக்கு ஈடுபட நரம்பு தளர்ச்சி குணப்படுத்துறதுக்கும் அதில் மருந்தே கிடையாது. கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பார்க்குறேன், படித்து அதி மேதாவியாக இருந்தாலும் சரி, ஆங்கில மருத்துவத்திலே கரை கண்டவங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா உங்களுக்கு இது வந்து தெரியாது. ஆங்கில மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாருமே எழுதி கொடுக்குற மருந்தில் ப்ரிஸ்கிரிப்ஷனை பாரு, தூக்க மாத்திரை இல்லாத ப்ரிஸ்கிரிப்ஷனே இருக்காது. தூக்க மாத்திரை இல்லாத ப்ரிஸ்கிரிப்ஷனே டாக்டர் எழுதி கொடுக்க மாட்டாங்க. செக்ஸாலஜி மருத்துவம், ஜென்ரல் மெடிசன் பண்ணுறவங்களும் இதை தான் எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் இல்லை. அதுக்கு உண்டான விளக்கத்தை இந்த அடுத்த நாள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இல்லைன்னு தாத்தா சொன்னாங்க, ஓஹோ தாத்தா இந்த விஷயத்தை இதனால தான் இப்படி சொல்லியிருக்காரா, ஓ தாத்தா சொன்ன விஷயம் இப்போ தான் நமக்கு புரியுது, ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே இல்லைங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் திருந்துவீங்க. திருந்து என்ன பண்ண போகிறீங்க? கண் கட்டே போச்சேடா, இனிமேல் வாழ முடியுமா? நீங்கள் மனசெல்லாம் வாழ முடியுமா கேட்குற சொல்லு. மனசெல்லாம் நீ ஒரே ஒரு நாள் வாழ முடியுமா? உன் ஆண்குறி வந்து இறந்த நிலைக்கு போய் குனிஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்குறியை வச்சுக்கிட்டு இருக்கிற நீ ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துவியா? உனக்கு நடவுட பாவனை ஓடி அடைவ தெம்பு கிடைக்குமா? இல்லறம்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி வருமா? மணவரையில் உட்கார கால் அடி எடுத்து வைக்கிறதுக்கு தான் உனக்கு மனசு வருமா? ஏண்டா படுவாவீங்க, ஏண்டா இந்த தப்பை செஞ்சு தொலைகிறீங்க? உங்கள் உடம்பு தான், உங்கள் விந்தை தான் நீங்கள் செலவு செய்கிறீங்க. ஆனால் இருந்தால் என்ன பண்ணுறது? என்னுடைய பேர பசங்களாச்சே, என்னுடைய மகன் போன்ற வழிபவர்களாச்சே, சொல்லு, என்னுடைய பேர பையன் மகன் போன்ற வழிபவர் உங்களை சும்மா விட்டுருவேன் தாத்தா. திருந்து என்ன பண்ண போகிறீங்க? கண் கட்டே போச்சேடா, இனிமேல் வாழ முடியுமா? நீங்கள் மனசெல்லாம் வாழ முடியுமா கேட்குற சொல்லு. மனசெல்லாம் நீ ஒரே ஒரு நாள் வாழ முடியுமா? உன் ஆண்குறி வந்து இறந்த நிலைக்கு போய் குனிஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்குறியை வச்சுக்கிட்டு இருக்கிற நீ ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துவியா? உனக்கு நடவுட பாவனை ஓடி அடைவது தெம்பு கிடைக்குமா? இல்லறம்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி வருமா? மணவரையில் உட்கார கால் அடி எடுத்து வைக்கிறதுக்கு தான் உனக்கு மனசு வருமா? ஏண்டா படுவாவீங்க, ஏண்டா இந்த தப்பை செஞ்சு தொலைகிறீங்க? உங்கள் உடம்பு தான், உங்கள் விந்தை தான் நீங்கள் செலவு செய்கிறீங்க. ஆனால் இருந்தால் என்ன பண்ணுறது? என்னுடைய பேர பசங்களாச்சே, என்னுடைய மகன் போன்ற வழிபவர்களாச்சே, சொல்லு, என்னுடைய பேர பையன் மகன் போன்ற வழிபவர் உங்களை சும்மா விட்டுருவேன் தாத்தா.
இன்றைக்கி தெரிஞ்சுக்க, எந்த ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி, எந்த ஹோமியோபதி மருத்துவமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டு ஆண்குடி தொங்கு நிலைக்கு வந்து குனிஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் உன்னை காப்பாற்றவே முடியாதுங்கிற ஸ்டேஜில் தான் நீங்கள் அதிகபட்சமாக தமிழ்நாட்டு பேர பசங்களும் மகன் போன்ற வாழ்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவனுங்க என்ன பண்ணுங்கள், எந்த விதமான பாதிப்பாக இருந்தாலும் சரி, குணப்படுத்தவே முடியாது, சேலம் தாத்தானால் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு நான் வழங்க ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு முறை சேலம் சிவராஜ் தாத்தா வந்து ஆலோசனை பண்ணு, நான் பணம் கேட்கல, காசு கேட்கல, இந்த வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்கல, உனக்கு அறிவுரை மட்டும் சொல்கிறேன். சேலம் சிவராஜ் தாத்தா உனக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட வாலிபர்களுக்கு அறிவுரை மட்டும் சொல்கிறேன், அந்த அறிவுரையை கேட்டு வாழ்ந்துதான் உன் வாழ்க்கையை நல்லா அமைச்சுப்பார். ஆனால் இந்த ஆண்குறி துவண்டு குனிஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்தவனுடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி, அதுக்கு மேலே அவன் மனசனாக வாழ வேண்டிய அவசியமே கிடையாது, மனசனாக வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா விந்து நஷ்டமே வந்துருச்சுன்னா அவனுக்கு உடம்பு தெம்பில் உற்சாகம் மகிழ்ச்சி தைரியம் உடல் ஆரோக்கியமே எல்லாமே போச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நான் பேச போகிறேன். இந்த குழந்தை பாக்கியத்துக்காக பேசுகிற நிகழ்ச்சி பெரிய படிப்பணியை அமைக்கும் அப்படிங்கிறதுக்கு கவனமாக இந்த நிகழ்ச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சியில் இனிமேல் தொங்கு நிலையில் வந்து மணவரையில் கால் எடுத்து வைக்காதீங்க. தமிழ்நாட்டில் டே தம்பி உங்களை தான் சொல்கிறேன், தை மாதம் வந்துருச்சு, இப்போ தை மாதம் பிறந்துருச்சு இல்லை, இந்த தை மாதத்தில் எத்தனை ஆயிரம் பெண்களுடைய வாழ்க்கையை நீங்கள்லாம் வீண் பண்ண போகிறீங்களோ தெரியல, படுபாவீங்க. திருமணத்தை பண்ணி அப்பாக்கிட்ட சொல்ல முடியாமல் ஆயாட்ட சொல்ல முடியாமல் மூடி மறைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறீங்களா துரோகி? இன்றைக்கி கேட்டுக்க, எங்கள் கற்புக்கரசி கண்ணகி மதுரையை வந்து எரிச்சாங்க அப்படின்னு சரித்திரம் இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை இல்லதம்பத்தில் ஈடுபட்டு திருப்திப்படுத்த முடியாமல் அவனுடைய வாழ்க்கையை நீ வீண் பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள என் மகள் போன்ற பெண்கள், படித்த பெண்ணும் சரி, படிக்காத கை நாட்டு போடுற பெண்ணாக இருந்தாலும் சரி, முதலர்களை வந்து சரியான இல்லதம்பத்தில் ஈடுபட முடியலனா, டேய் எந்தரா எந்தரா முதலங்கிற, ஏன்டா உட்காந்துக்கிட்டு இருக்கிற, என் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டிய, உட்காந்துட்டு எப்படி மனசனாக இருக்கிற அப்படின்னு சொல்லி உன்ட்ட கேள்வி கேட்பான். அப்போ நீ என்ன பண்ணுவேன், தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன்னு அழுவேன். அப்போ என்ன சொல்லுவாள், என் நகல் போடுற பெண் தெரியுமா, ஏண்டா வெக்கம் கட்டு அழுவுற, ஆம்பளையெல்லாம் அழுவக்கூடாதுரா, கண்ணை தொடரா, ஆம்பளை என்றைக்குமே அழுவக்கூடாது, கண்ணு தண்ணியை தொட, செய்கிற தப்பை செஞ்சு விட்டேன், இன்றைக்கி வெக்கம் கட்டு எதுக்கடா அழுவுற, எந்திரிச்சு போடா, நடைப்பணமாக அழையடா, தெரு தெருவாக அழையடா அப்படின்னு சொல்லிவிடுவாள்.